மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். அறிவோம் ஆன்மீகம், இந்த அறிவோம் ஆன்மீகம் பகுதியில் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பகிர்ந்துக்கிறோம். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்தல புராணம், ஒரு கோவிலினுடைய புராணம் பற்றி நான் சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே இந்த பூலோகத்தில் ஒரு வைகுண்டம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், திவ்ய தேசங்களில், வைஷ்ணவ திருத்தலங்கள் திவ்ய தேசங்களில் முதல் எது அப்படின்னா திருவரங்கம் தான், ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பூலோக வைகுண்டம் முதலாவதாக நம்ம திவ்ய தேசங்களில் கூறப்படுகிறது. இதில் இரண்டாவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ரீரங்கம் பக்கத்தில் உறையூர் அப்படின்ற ஊர் இருக்குது. இது வந்து முன்னாடி திருக்கோழி அப்படின்னு அந்த ஊரினுடைய பெயராக இருந்தது. இந்த உறையூரில் வந்து ரங்கநாதரும் கமலவல்லி தாயாரும் இருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதருக்கு அந்த நாச்சியார் பேர் வந்து ரங்கநாயகி தாயார். இங்கே வந்து அழகிய மணவாளன் அவருடைய பெயர். அவருடைய தாயார் பெயர் வந்து அந்த மகாலட்சுமியினுடைய பெயர் வந்து கமலவல்லி தாயார். இந்த உறையூர் நாச்சியார் கோவில், இதை வந்து நாச்சியார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாச்சியார் கோவில் வந்த புராண கதை என்ன, இந்த ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நந்த சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆண்டு வந்தான் அந்த இடத்த. அவனுக்கு வந்து பயங்கர அரங்கன் மேலே பயங்கர பக்தி ரங்கநாதருக்கு மேலே. ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லை. அப்போ அவன் வந்து போய் ரங்கநாதர்கிட்ட வேண்டான், எனக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி வேண்டும் பொழுது அரங்கன் வந்து அவனுடைய கனவுல வந்து சொல்கிறார், மகாலட்சுமியே உனக்கு பெண்ணாக வந்து பிறப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அசரீரி போல் வந்து சொல்லிட்டு போயிடுறார். ஒரு நாள், அது கொஞ்ச நாள் கழித்து இவர் வந்து வேட்டைக்கு போகிறார். அப்போ வேட்டைக்கு போகும் பொழுது ஒரு தடாகம் இருக்குது, ஒரு குளம். அந்த குளத்தில் ஃபுல்லாக தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூவில் ஒரு அழகான குழந்தை இருக்குது. அப்போ அந்த குழந்தைய பார்த்து இவர் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துன்னு வந்து அதுக்கு கமலவல்லி அப்படிங்கிற பெயரை சூட்டுறார். ஸோ அப்படியே அவர் வந்து வளர்றார், அந்த குழந்தை வந்து வளர்றார். அது மகாலட்சுமி தாயார். அப்போ திருவரங்கம், அதாவது ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமாள் வந்து வீதி உலா வராரு இல்லையா. அப்போ இவ வந்து ஒரு பருவ பெண் ஆனதுக்கப்புறம் பெருமாள் வந்து வீதி உலா வரும் பொழுது கமலவல்லி தாயார், அதாவது கமலவல்லி அப்படிங்கிற இந்த நாச்சியார் வந்து திருவரங்கனை பார்த்து ரொம்ப ஆசைப்படுறா. ஸோ தன்னுடைய கணவர் எங்கே இருக்கார் அப்படின்னு மகாலட்சுமிக்கு தெரியும் இல்லையா. ஸோ காலம் அது வரும் பொழுது தான் வந்து சேர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் வந்து தாயார்கிட்ட வந்து சொல்லும் பொழுது, தாயார் வந்து வளர்ந்த பின்னர் இவர் வந்து மன்னனினுடைய கனவில் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு தாயாரை கூட்டிகிட்டு வர சொல்லி ஒரு அசதீரி வருது. இவர் வந்து ஸ்ரீரங்கம்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு கமலவல்லி தாயாரை. நாச்சியார் வந்து அப்படியே சன்னதி உள்ள பெருமாளோட ஐக்கியம் ஆயிடுறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த மன்னன் வந்து தன்னுடைய ஊரில் உறையூர் அப்படிங்கிற அந்த ஊரில் வந்து தன் மகளுக்காக அந்த கோவிலை வந்து கட்டுகிறார். ஸோ அப்போ கட்டும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதர் வந்து தெற்கை நோக்கி பார்த்துட்டுருக்கார், லங்கையை நோக்கி பார்த்து படுத்துட்டுருக்கார். ஆனால் இங்கே வந்து பெருமாள் வந்து நின்ற திருக்கோலத்தில் இருக்கார் மூலவர். அந்த மூலவர் எப்படின்னு கேட்டால், ஸ்ரீரங்கத்தில் வந்து உற்சவர் என்னவோ அதுதான் இங்கே உறையூரில் வந்து மூலவராக இருக்கார். ஸோ அவருக்கு வந்து அழகிய மணவாளன் அப்படிங்கிற பெயர். அவருக்கு அந்த பெண்ணுக்காக, தன்னுடைய பெண்ணுக்காக அந்த மன்னன் வந்து அந்த கோவிலை வந்து கட்டுகிறார். ஸோ இங்கே வந்து பெருமாள் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கார். அந்த தாயார் பேர் கமலவல்லி நாச்சியார். இப்படியாக இந்த ஸ்தல புராணம் வந்து சொல்லப்படுகிறது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட வாசல் இருக்குது. ஆனால் இது வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த பரமபத வாசல் வந்து திறக்கிறதில்ல. இதில் என்ன விசேஷம்னு கேட்டால், தை மாதம் மாசி மாதம் தேய்பிறை ஏகாதசி வருது இல்லையா, அப்போ வந்து இந்த பரமபத வாசல் வழியாக திறந்து வைகுண்ட நாயகியாக தாயார் தான் அந்த வாசல் வழியாக வருகிறார். ஸோ இந்த இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கான ஒரு ஊர் தான் இந்த ஊர் உறையூர். அதனால தான் இதை வந்து நாச்சியார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கல்யாண திருக்கோலத்தில் தான் ரங்கநாதரும் தாயாரும் இருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஒரு திருமண தடை இருக்குது, நம்ம வந்து யாருக்கெல்லாம் நம்ம வந்து திருமணம் ஆகலை, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை, மனசில் வந்து ஒரு குறை இருக்குன்னா, இந்த உறையூரில் நாச்சியாரையும் திருவரங்கனையும் நம்ம சேவித்தால்
ஒரு அந்யோன்யம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தாம்பத்தியத்தில் ஒற்றுமை வரும். இந்த இடத்துல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலை பற்றி பாடியிருக்காரு. இது திருப்பான் ஆழ்வார் அப்படிங்கிற ஆழ்வாரினுடைய அவதார ஸ்தலமாகவும் இருக்குது. இங்கே பங்குனி உத்திரமும் ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த கோவிலில் தான் தாயாரும் பெருமாளும் ஒன்றாவே இருக்காங்க. ஸோ இங்கே பங்குனி உத்திரம் மண்டபத்தில் வந்து அந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு பெருமாளும் தாயாரும் அந்த மண்டபத்தில் வந்து ஒன்றாக இருந்து திருக்கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். உறையூரில் வந்து இந்த நாச்சியார் கோவில் ரொம்ப திவ்ய தேசம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, கல்யாண திருக்கோலத்தில் நம்ம வந்து பெருமாளையும் தாயாரையும் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மன்னன் வந்து மகளுக்காக கட்டின கோவில். ஸோ இது எல்லாமே தாயார். நீங்கள் வந்து அந்த வைகுண்ட வாசல் வந்து தாயார் தான் அங்கே வந்து வைகுண்ட வாசல் வழியாக வராங்க. தை மாதம் மாசி மாதம் இதில் வந்து தேய்பிறை ஏகாதசியில் வைகுண்ட வாசல் வழியாக இந்த வைகுண்ட நாயகி வருகிறார். ஸோ இவ்வளோ பெருமைகள் சேர்ந்த இந்த உறையூர் நாச்சியார் கோவில் வந்து நம்ம திருச்சியில் தான் இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் இருந்து ரொம்ப பக்கத்தில் தான், அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசமாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் வந்து ஒரு உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்தலத்திற்கான பெருமையை வந்து எழுதி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, அதை வந்து ஆழ்வார்கள் பாடல்கள் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறாங்க. இதில் வந்து அதான் திருமங்கை ஆழ்வார் நிறைய பாடல்கள் வந்து பெருமாள் மேலே பாடியிருக்கார். இந்த உறையூர்லேயும் அவர் அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் பாடின பாடல்கள் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம் இது. அதனால் திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை திருச்சிக்கு போகிறவங்க இந்த திவ்ய தேசத்தை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே நம்மளோட கணவர் நம்மக்கிட்ட பாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆசை உண்டு இல்லையா. ஸோ அந்த ஆசையை இந்த உறையூரில் இருக்கக்கூடிய கமலவல்லி தாயார் இந்த நாச்சியார் வந்து நிறைவேற்றி வைப்பாங்க. அந்த காலத்திலே பாருங்கள், ஒரு கோவில்னா கூட நம்ம இன்னைக்கு உமன்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறோம், பெண்களுக்கு வந்து உரிமை கொடுக்கணும், பட் எவ்வளோ வருடங்கள் யுகங்கள்னு கூட சொல்லலாம் இல்லையா. இந்த கோவில்கள் எல்லாம் பெருமாளுடைய புராணங்களை வந்து நம்ம பார்க்கும் பொழுது பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெருமாள் தாயார் எல்லா இடங்கள்லையும் இருந்தாலும் ஒரு சில கோவில்கள் வந்து தாயாரை பற்றி தாயாருக்காக இருக்கக்கூடிய கோவில் அப்படிங்கிறது. உறையூர் பக்கத்திலேயே இன்னொரு திவ்ய தேசமும் இருக்குது, திருவெள்ளரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் இந்த உறையூர் நாச்சியார் கோவில், திருவெள்ளரை இதெல்லாம் வந்து தாயார் அங்கே வந்து நாழி கேட்டான் வாசல் அப்படிங்கிற ஒரு, அது உத்தராயணத்திற்கு ஒரு வாசல் திறப்பாங்க, தட்சிணாயணத்துக்கு ஒரு வாசல், அதாவது ஆடி மாதத்திலேருந்து தை மாதம் வரைக்கும் ஒரு வாசலும், தை மாதத்திலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் இன்னொரு வாசலும். அந்த நாச்சியார் கோயிலில் என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா, திருவெள்ளரையில் நாழி கேட்டான் வாசல்னு இருக்குது. பெருமாள் வந்து புறப்பாடு பண்ணிட்டு லேட்டாக வந்தாராம், அதனால் தாயார் வந்து கதவை சாத்திட்டாலாம் வரக்கூடாதுன்னு, ஏன்னா சொன்ன டைமுக்கு வரலை, லேட் ஆகிடுச்சுன்னு. இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறோம், லேடிஸ் எல்லாம் ஹஸ்பண்டை கோச்சுக்கிறாங்க, வெளியில் தள்ளி கதவு மூடுறாங்கன்னு, அன்றைக்கி தாயாரே அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அந்த வாசலில் வந்து ஏன் நீங்கள் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாயார் வந்து பெருமாளை கேட்டதுனால அந்த வாசலுக்கே வந்து நாழி கேட்டான் வாசல் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஸ்தல புராணங்கள் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுதோ இல்லை மற்றவங்க சொல்லி கேட்கும் பொழுதோ எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா. அண்ட் பெண்களுக்கான பெருமைகள் வந்து இன்றைக்கி இத்தனை நம்ம பேசப்பட்டாலும், உமன்ஸ் டேலாம் இத்தனை கொண்டாடினாலும், பாருங்கள் அந்த காலத்திலேயே வந்து தாயாருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கத்தான் செஞ்சுருக்காங்க. அது இறைவனாகவே இருந்தாலும் பெண்களுக்கு பதில் சொல்கிற இடத்துல தான் ஆண்கள் அன்றைக்குமே இருந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது பெண்கள் வந்து நம்ம நிறையாவே பெருமைப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். தாயாரை நம்ம வந்து வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் கணவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை, மனதில் இருக்கக்கூடிய வேற்றுமை. பெண்கள்னா எப்பொழுதுமே ஹஸ்பண்ட் வந்து திட்டிகிட்டே இருக்காரு, இல்லை பாசமாக இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையோடு பல வருட காலம் நல்ல ஒரு தம்பதிகள் நல்ல ஒரு தாம்பத்தியத்தில் வாழணும் அப்படின்னா உறையூர் நாச்சியார் கோவில் கண்டிப்பாக போகணும். ஸோ பிரச்சனை இருக்கிறவங்க தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை, நல்லா வாழறவங்களும் தாராளமாக போகலாம். அவங்களுடைய வாழ்க்கை இவ்வளோ ஒரு சந்தோஷமாக கொடுத்ததுக்கு இறைவனைக்கு நன்றி சொல்வதற்காகவாது அந்த கோவில்களுக்கெல்லாம் போகலாம். இன்றைக்கி இந்த உறையூர் நாச்சியார் கோவில் பற்றி நம்ம ரொம்ப
நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ தொடர்ந்து அறிவும் ஆன்மீகம் பார்த்துட்டு வாங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்தலங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்தல புராணங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியறது இல்லையா.